ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் திருடிக்கிட்டு தான் இருக்கிறோங்க. பணம் காசு திருடுவது மட்டும் திருட்டு கிடையாது, மற்றவங்களோட இதயத்தை கூட திருடலாம். ஒரு சிலர் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களில் மற்றவர்களின் கருத்துக்களை திருடுபவர்களாக இருப்பாங்க. ஒருவரின் முன்னேற்றம் என்பது எப்போதும் அவங்களோட முயற்சியாலும் சிந்தனையாலும் பெற்றதாக இருந்தால் மட்டுமே அது அவங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்குங்க. ஆனா அப்படி இல்லாமல் மற்றவர்களின் சிந்தனைகளை திருடி அதில் முன்னேறுவது முழுமையான சந்தோஷத்தை ஒருபோதும் கொடுக்காதுங்க. இருந்தாலும் சில ராசிக்காரர்கள் மற்றவர்களின் சிந்தனைகளை திருடி அது தன்னோடது அப்படின்னு கூச்சமே படாம சொல்லுவாங்க. அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. பொதுவா ராகுவின் நட்சத்திரங்கள் உள்ள ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களின் கருத்துக்களை திருடுபவர்களாகத்தான் இருப்பாங்க. கும்பம் இந்த ராசியில் சதயம் என்கிற ராகுவோட நட்சத்திரம் இருக்குங்க. மற்றவங்களோட சிந்தனைகளை திருடி அதை தனக்கேற்றார் போல மாற்றுவதில் இவங்க வல்லவங்க. இவங்க மற்றவர்களின் சிந்தனைகளை மட்டும் கிடையாதுங்க, மற்றவர்களின் வாய்ப்புகள், உரிமைகள் போன்றவற்றை கூட தட்டி பறிச்சுக்குவாங்க. இவங்க குற்றத்தை ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த செயலால் மற்றவர்கள் வேதனைப்படுவதை பற்றி எந்த கவலையும் படமாட்டாங்க. துலாம் இந்த ராசியில் ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் இருக்குங்க. இவங்க மற்றவங்களோட சிந்தனைகளை திருடினால் அதனை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. இவங்க பெரும்பாலான துறைகளில் திறமை குறைவானவர்களாக இருப்பாங்க. அதுக்காக இவங்களோட ஆசைய ஒருபோதும் குறைச்சிக்க மாட்டாங்க. இவங்களால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாம போச்சு அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட இருந்து திருடி கொள்ளவும் தயங்க மாட்டாங்க. மிதுனம் இந்த ராசியில் திருவாதிரை நட்சத்திரமான ராகுவோட நட்சத்திரம் இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே அடுத்தவர்களின் திறமையை திருடுறவங்களா இருப்பாங்க. மேலும் அதனை தனது திறமையாகவே காட்டிக்கொள்ளும் வழக்கமும் இவங்க கிட்ட இருக்குங்க. இவங்க பெரும்பாலும் அனைத்து துறைகளிலும் திறமையானவர்களாக காட்டிக்குவாங்க. ஆனா இவங்க வாயில இருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுடையதாகத்தான் இருக்கும். எப்போதும் இவங்க பேச்ச தொடங்க மாட்டாங்கங்க. மற்றவங்க பேசுற வரைக்கும் காத்திருந்து அதையே வேறு மாதிரி பேசுவாங்க. சிம்மம் இவங்க செய்வது தவறு அப்படின்னு தெரியாமலேயே அந்த தவறை செய்வாங்கங்க. இவங்க செய்யும் அனைத்தும் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஆனா அது மற்றவர்களுக்கு நீங்க செய்யும் தீங்காக இருக்குங்க. மற்றவங்களோட சிந்தனைகளை நீங்க திருடுனீங்க அப்படின்னா இவங்க அதனை இவங்களோட ஐடியாவாக மாத்தி சொல்லிடுவாங்க. இவங்களை பத்தி நன்கு தெரிஞ்சவங்க எப்போதும் இவங்களோட சிந்தனைகளை மதிக்க மாட்டாங்க. விருச்சிகம் மற்றவர்களின் சிந்தனைகளை இவங்க திருடினாலும் அதுல சிறிது நேர்மையை கடைபிடிப்பாங்கங்க. அதே சமயம் சிந்தனைக்கு சொந்தக்காரர்களுக்கு எப்போதுமே உரிமை கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எப்போதும் புகழ் வெளிச்சம் ரொம்ப பிடிக்குங்க. அதுக்காக மற்றவங்களோட சிந்தனைகளை திருடுவதில் இவங்களுக்கு குற்ற உணர்வே இருக்காதுங்க. கடகம் மற்றவர்களின் சிந்தனைகளை திருடும் வாய்ப்பு கிடைச்சா கடகராசிக்காரங்க ஒருபோதும் தவற விட மாட்டாங்கங்க. மற்றவங்களோட சிந்தனைகளையும் புகழையும் திருடுவதில் இவங்களுக்கு இரக்கமோ கவலையோ இருக்காது. இவங்களோட திருட்டுத்தனத்தை ஒப்புக்கொள்வதில் இவங்களுக்கு எப்போதுமே ஆர்வம் இருக்காதுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.